வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அனுஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம பாலக் பன்னீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஆல்ரெடி தண்ணி நான் பாயில் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் வந்து நான் பாலக்கை நல்லா கிளீன் பண்ணி ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் அலசி இதில் நான் ஆட் பண்ணிருக்கிறேன். இது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதில் பாயில் ஆனால் போதும். ஒரு டூ மினிட்ஸ் இதில் போட்டால் போதும். இப்போ வந்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதுலேருந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து இதிலே கொஞ்சம் நம்ம கோல்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நிற்கிறேன். அதில் நான் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு நாலு பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகாய், அப்புறம் வந்து நம்ம இந்த வேக வச்ச கீரை, இது எல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ நான் இது நல்லா இப்படி கிரைண்ட் பண்ணியாச்சு. நான் இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக எண்ணெய் கூட ஆட் பண்ணிடுறேன். ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 300 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் ஆட் பண்ணுறேன். இது நம்ம லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப ஃப்ரை பண்ணா ஹார்ட் ஆயிடும். ஸோ அதனால இதை வந்து லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நான் ஃப்ரை பண்ணிட்டேன். நான் இதுலேருந்து இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதை ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த சேம் பேனில் வந்து நான் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு ஒன் ஸ்பூன் நான் வந்து பட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த பேனில் ஒரு ரெண்டு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பேலீஃப் அண்ட் அந்த ஒரு ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணுறேன். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நான் நல்லா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா ஒரு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கின்னு இருக்கிற டைம்லே நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, கரம் மசாலா, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஒரே வாட்டி நான் போட்டுடுறேன். ஏற்கனவே காரம் போட்டுன்னு இருக்கிறதுனால நம்ம பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து கம்மியாக போட்டிருக்கு, ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன். ஸோ இதை நம்ம ஒரு ஒன் மினிட் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் பொடியாக வந்து ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு நம்ம நல்லா இது நல்லா வதங்கிட்டோம். இப்போ வந்து இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பாலக்கை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த அரைச்சி வச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக அலசி நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் கொதி வந்ததும் நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ இது போட்டுட்டு ஒரு 1 மினிட் ஆனதோ நான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கற அந்த பன்னீர் ஆட் பண்றேன் இதல சோ நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்ச இது வந்து சாதத் கூட அப்புறமா பரோட்டா நான் சப்பாத்தி இது கூடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் சோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது இதல கொதிக்கட்டும் இப்போ வந்து இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருந்தா நான் கஸ்தூரி மேத்தி எடுத்து நிக்கிறேன் அது அப்படியே கொஞ்சம் நம்ம க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிடலாம் சோ இப்போ இந்த சூப்பரான ஹெல்தியான பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு சோ நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்